அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காதல் சுத்தமாக ஒத்து வராத ராசிகள் எவை. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். காதல் சுத்தமாக ஒத்து வராத ராசிகள் மற்றும் காதல் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் ராசிகளை பற்றி பார்க்க போறோம். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது ராசியுடைய தன்மைக்கேற்ப கோச்சார ரீதியான பலன்கள். ஒருவருடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதுதான் முழு விவரங்கள் தெரியும். ராசிக்கு ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானத்தை குறிக்குது, ஏழாம் இடம் திருமண ஸ்தானத்தை குறிக்குது. சோ காதல் வாழ்க்கைக்கும் திருமண வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக காதல் காரகன் அழைக்கப்படும் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்துல வலிமையாக இருக்கும் பொழுது, சாதகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு காதல் செட் ஆகும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் ராசிகள்ல சுக்கிரன் வலிமையாக இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு காதல் செட் ஆகும். அதனால ஒருவருடைய சுய ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுதுதான் துல்லியமாக சொல்ல முடியும் அந்த ஜாதகர் காதல் வாழ்க்கையில வெற்றி பெறுவாரா மாட்டாரா. இப்ப நம்ம பார்க்க போறது ராசியின் அடிப்படையில வச்சு மேலோட்டமாக சொல்லக்கூடிய கணிப்பு. மேலும் காதல் வாழ்க்கைக்கும் திருமண வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தோம். காதலுக்கு பொருந்தாத ராசிகள் திருமணத்திற்கு பொருந்தாதுன்னு கிடையாதுங்க. இது ரெண்டுத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சரிங்க, இப்ப ராசியை அடிப்படையாக வச்சு ராசியின் தன்மைக்கேற்ப காதலுக்கு பொருந்தாத ராசிகள் எவைன்றத பார்க்கலாம். நம்ம பார்க்க போகும் முதல் ராசி மேஷம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து போகும் தன்மை குறைவாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் அதீதமான வேகமும் உடனடியாக அந்த செயலை முடிக்கணும்ன்ற ஆர்வமும் இருக்கும். முன்கோபம் சற்று அதிகமாக வரும். ரொம்பவுமே ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க. சோ இவங்க காதல் வாழ்க்கையில இருக்கும் பொழுது தன்னுடைய பார்ட்னருடைய கருத்துக்களை கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுடைய உணர்வுகளை அவ்வளவு சீக்கிரம் மதிக்க மாட்டாங்க. இவங்க பார்ட்னருடைய கருத்தை காட்டிலும் இவங்களுடைய கருத்து உயர்வானதாக இருக்கும்ன்ற எண்ணம் இருக்கும். எல்லா முடிவுகளையும் இவங்களே எடுப்பாங்க. தன்னுடைய பார்ட்னருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஈகோவும் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையோ கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் கூட இவங்க இறங்கி வரமாட்டாங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. தன்னுடைய காதலரோ அல்லது காதலியோ தான் இறங்கி வந்து பேசணும்னு நினைப்பாங்க. ரொம்பவும் உருகி உருகி காதலிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில எல்லா விதமான தேவைகளுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காதலுக்கு மட்டும்தான் அதிகமான பிரையாரிட்டின்னு கிடையாது. இவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இவங்க காதலிக்கிற நபருடைய கருத்துக்களை கேட்காததற்கு காரணம் அவங்கள மதிக்க கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. இருந்தாலும் அவங்க கருத்துக்களை விட இவங்களுடைய ஐடியாஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தன்னுடைய செயல்பாடுகளால தன்னுடைய காதலரையோ காதலியையோ பெட்டரா பாத்துக்க முடியும்ன்ற டாமினன்ட் தாட் இவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் மேஷராசிக்காரர்களை காதலிக்கும் நபர்களுக்கு இவங்க நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்முடைய வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க, எந்த ஒரு முக்கியத்துவமும் தர மாட்டாங்கன்ற எண்ணம் இருக்கும். இதன் காரணமாக லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்கள் உணர்வுகளுக்கும் நாம் மதிப்பளிக்கணும். அப்பதான் அந்த காதல் வெற்றியடையும். இந்த தன்மை சற்று குறைவா இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு காதல் அந்த அளவிற்கு ஒத்து வராது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ராசி மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்பவுமே இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அடுத்தவர்கள் இவங்களை ரூல் பண்றதை இவங்க விரும்ப மாட்டாங்க. எல்லார்கிட்டயுமே ரொம்ப இனிமையா பேசுவாங்க, நிறைய நண்பர்களை சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. இருந்தாலும் காதல் வாழ்க்கைன்னு வரும்பொழுது அந்த இடத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகணும். அந்த தன்மை இவங்களுக்கு சற்று குறைவாக இருக்கும். காதலில் விருப்பம் இருந்தாலும் கூட காதல் வாழ்க்கைன்னு வரும்பொழுது அந்த இடத்துல சில நெருக்கடிகளை இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. காதல் வாழ்க்கையில ரொம்பவுமே டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சிரமம் இருக்கிறதா இவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். மேலும் இவர்களுடைய மனம் அவ்வளவு சீக்கிரம் ஒருநிலைப்படாது, மனசு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்டேபிளா இருக்கவே மாட்டாங்க, தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. காதல் வாழ்க்கைன்னு வரும்பொழுது தான் காதலிக்கும் அந்த நபரை ஆரம்ப காலத்துல உருகி உருகி காதலிப்பாங்க. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த காதல் செட் ஆகுமா, திருமணத்திற்கு பிறகு இந்த காதல் பொருந்துமான்ற எண்ணம் இவங்களுக்குள்ள தோன்றும். காதல் வேணாம்ன்ற முடிவை எடுத்துருவாங்க. திரும்பவும் அந்த காதல் வாழ்க்கை பிடிக்கும்னு நினைப்பாங்க. அந்த காதல் வாழ்க்கையிலே இருந்திருக்கலாம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இவங்க மாறி மாறி டிசிஷன்ஸை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய நிலையில்லாத அந்த தன்மை காதல் வாழ்க்கையில இவங்களுக்கு வெற்றியை கொடுப்பது கிடையாது. சோ மிதுனம் காதலுக்கு ஒத்து வராத ஒரு ராசி. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ராசி தனுசு.
இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், தன்னுடைய காதலை வெளிப்படுத்தவும் மாட்டார்கள். காதல் வாழ்க்கையிலே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட தன்னுடைய பார்ட்னர் இவங்க மேல அதிகமான அன்பை பொழியணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க ரொம்ப லிமிட்டேஷனோட நடந்துப்பாங்க. மேலும் இவங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்துல அதிகமான ஆர்வம் இருக்கும், குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்ன்ற எண்ணம் இருக்கும். இதன் காரணமாக காதல் ஏற்பட்டாலும் கூட காதல் வாழ்க்கையை காட்டிலும் தொழில் மற்றும் உத்தியோகத்திற்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காதலுக்காக அதிக நேரம் செலவிட மாட்டாங்க. தனுசு ராசிக்காரர்களை காதலிக்கும் நபருக்கு இவங்க காதலிக்கிறாங்களா இல்லையான்ற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களை காதல் விஷயத்துல புரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே கடினம். இவங்களுக்கு ஒரு நபரை பிடித்திருந்தாலும் கூட அவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா இந்த சமுதாயம் என்ன சொல்லும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுனால தன்னுடைய மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்துல குறையுமான்றத தீவிரமா யோசனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சமுதாயத்துல தனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், மதிப்பு இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கும். அதற்கு ஏத்த மாதிரி இவங்களும் நடந்துப்பாங்க. ரொம்பவும் நேர்மையா இருப்பாங்க. தவறான வழிகளில் போறது இவங்களுக்கு பிடிக்காது. சோ தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை ஒத்து வருவது சிரமமாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ராசி கும்பம். இந்த கும்பராசிக்காரர்கள் தனக்குள்ள இருக்கும் காதலை வெளிப்படுத்த தெரியாத ஒரு ராசி. இவங்களுக்குள்ள உண்மையான காதல் இருக்கும், உண்மையான பாசம் இருக்கும், அதை வெளியே எப்படி கொண்டு வருவதுன்னு இவங்களுக்கு தெரியாது. மேலும் கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு சற்று அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு நபரை காதலிக்கிறாங்கன்னா அந்த நபர் இவங்களை காட்டிலும் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் உயர்ந்தவர்களாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். இவங்களை விட சற்று தகுதி குறைவாக இருக்கிறவங்க கிட்ட காதல் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஃபியூச்சர் லைஃப் பத்தி அதிகமாக திங்க் பண்ணக்கூடிய ராசி கும்பம். ஏதோ ஒரு நபரை பார்த்திருக்கோம், அவங்கள மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு பிளைண்டா காதல் வாழ்க்கையில இறங்க மாட்டாங்க. ஒரு முறைக்கு பல முறை நிறைய சிந்தனை செய்வாங்க. இந்த குறிப்பிட்ட நபரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டா லைஃப் ஸ்மூத்தா ரன் ஆகுமா, பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் இருக்குமா, ஃபேமிலியை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வர முடியுமான்னு நிறைய யோசிப்பாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு யாரையும் பிளைண்டா காதலிக்க மாட்டாங்க. இன்கேஸ் அப்படி காதலிச்சிட்டாலும் கூட உடனடியாக பிரேக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்க. இது கும்பராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது கூட வரன் தேடும் பொழுது ரொம்பவுமே டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த வரன் நமக்கு செட் ஆகுமா, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்ன்றத கணிச்சதுக்கு பிறகுதான் ஓகே சொல்லுவாங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தையோ சோகத்தையோ பெருசா யார்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசனை செஞ்சதுக்கு பிறகு முடிவுகள் எடுக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே நிறைய முறை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளுணர்வு சற்று அதிகமாக வேலை செய்யக்கூடிய ராசிகளில் கும்பமும் ஒன்று. சோ இவங்களுக்கே தெரியும் ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டா தன்னுடைய லைஃப் எப்படி இருக்கும்ன்றத ஓரளவுக்கு கணிச்சு வச்சிருவாங்க. ஆனால் காதல் வாழ்க்கைன்னு வரும்பொழுது இவங்களுடைய பார்ட்னருக்கு, அதாவது இவங்க காதலிக்கும் அந்த நபருக்கு, இவங்க ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். இவங்க அதிகமான குவாலிட்டிஸ் எதிர்பார்க்கிறாங்கன்ற மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். இதன் காரணமாக காதல் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக கும்பராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கையில மூன்றாவது நபருடைய பிரச்சனைகள் வேற அதிகமாக இருக்கும். சோ இவங்களுடைய காதல் வாழ்க்கை பிரேக்கப் ஆகிற மாதிரியே போயிட்டு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது அந்த பாண்டிங். கும்பராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில ஒருத்தரை பிடிக்கிறதே ரொம்பவும் கடினம். அதை மீறி இவங்க ஒரு நபரை விரும்பிட்டாங்க, இவங்களுடைய அதிகமான எதிர்பார்க்கும் அந்த குணம் காதல் வெற்றி பெறுவதில் சிரமங்களை ஏற்படுத்தும். இவங்க லைஃப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எதிர்பார்க்கறாங்க, ஆனா இவங்களுடைய பார்ட்னருக்கு இவங்க டார்ச்சர் பண்றாங்கன்ற மாதிரியான ஃபீல் அது கொடுக்கும். சோ கும்பராசிக்காரர்களுக்கும் காதல் ஒத்து வருவதில் அதிகமான சிரமங்கள் இருக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.